அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் சென்னை பெருநகர காவல்துறையின் கூடுதல் ஆணையாளர்களே, இணை ஆணையாளர்களே, துணை ஆணையாளர்களே, இதர காவல் அதிகாரிகளே, திரு அன்பு அவர்களே, நல்லசிவம் அவர்களே, இந்த முயற்சிக்கு பேருதவியாக இருந்து இந்த குறும்படம் தயாரிப்பதற்கு உதவிய முருகப்பா குழுமத்தின் செயல் தலைவர் திரு முருகப்பன் மற்றும் அவருடைய குழுவினர் அவர்களே, அதைவிட நேரடியாக இங்கு வந்து இந்த வெளியீட்டு விழாவில் நம்முடைய கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர் திரு முருகப்பன் அவர்களுக்கு சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகளே, பொதுமக்களே, பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சிக்கு உதவியமைக்காக பொதுமக்கள் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் திரு முருகப்பன் அவர்களுக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்வில் முக்கியமான காலகட்டத்தில் மிக சிறந்த ஒரு கல்வி மற்றும் எக்ஸ்போஷர் கொடுத்த உங்கள் பள்ளியை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். நன்றி. இந்த விழிப்புணர்வு குறும்படம் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பற்றி அனைவரும் கூறினார்கள். இந்த குறும்படத்தை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலையும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இதை பரிமாறாதீர்கள், ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ஷேர் பண்ணக்கூடாது, ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், நம்ம கலாச்சாரத்தில் நம்மளுடைய பிஹேவியரில் வந்துட்டுருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். என்னன்னா, நம்மளிடையே ஒரு நம்பகத்தன்மை குறைந்து வருகிறதா, நாம் நம்பத்தகுந்தவர்களாக இருப்பது குறைந்து வருகிறதா அப்படிங்கிறது ஒரு மிக ஒரு கவலையான ஒரு விஷயம். இது எல்லாரும் யோசித்து பார்க்கணும். ஒரு அந்த முதல் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு வாரம் தான் பழகியிருப்போம், ஒரு பொண்ணு ஒருத்தனை நம்பி ஷேர் பண்ணுது அப்படிங்கிறது, அது வந்து அந்த நம்பிக்கையை, அந்த ரகசியத்தை காக்க முடியாத ஒரு மனிதராக அந்த பையன் இருப்பது. இது வந்து படத்தில் வர்றது மட்டும் இல்லை, நிறையா வர்றாங்க, நிறையா இந்த மாதிரி இருக்காங்க. நம்புவது ஒரு குற்றமாகி விடுகிறது, நம்புறது ஒரு தப்பா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை குறைந்து விட்டதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் வேறு வழி இல்லை, அது ஒரு ரியாலிட்டி, அதை வந்து நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அதில் வர்ற தவறான விளைவுகளை நம்ம எப்படி இதை தீர்க்கிறது, அதை எப்படி தடுக்கிறது, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் அது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. என்ன இப்போ இதாக நடக்குது அப்படின்னா, ரெண்டு இதுலையாவது ரெண்டு வாரம் பழகின ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. யா ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாவிலேயோ பழகி அதில் மட்டுமே பழகின ஒருத்தர் முகத்தை பார்க்காம, நேரில் பார்க்காம, ஆனால் பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதில் வந்து இதை எதிர்காலத்தில் இப்போ கொலை கொள்ளை அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய ஆபத்தாக ஒரு குற்றம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவில் இன்டர்நெட் மூலமாக நடக்கிற குற்றம்தான். இதுதான் எதிர்காலத்தில் இன்னும் அதிகமாக வந்துட்டுருக்க போகிற குற்றம். இதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இந்த ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் தான். சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. சோஷியல் மீடியா ஒரு நல்ல மீடியம், அதை நல்லபடியாக பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க தனிமை, அப்போ தனிமையில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோம், இன்டர்நெட் மூலமாக இந்த ஷேரிங் நடக்குது. அதை வந்து உலகத்துக்கே தெரிகிற மாதிரியான ஒரு விஷயமாக பல நேரங்களில் அது மாறிடுது.
அந்த தனிமையில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், வெளியே தெரியாது, என்ன வேணாலும் ஷேர் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இப்போ இல்லை. ஏன்னா இந்த நம்பகத்தன்மை, இப்போ நம்மளே பார்க்குறோம், தேவையோ தேவையில்லையோ ஒரு ஃபெசிலிட்டி இருக்குங்கிறனால ஒரு ஃபோன் ரெக்கார்டிங் நடந்துகிட்டே இருக்குது இன்னொரு சைடில். இப்போ நம்ம என்ன நினச்சி பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம பேச போகிற விஷயம் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஃபால்ட்டாக நம்ம யோசிச்சுக்கணும். டிஃபால்ட் ப்ரிசம்ஷன் வந்து என்ன இருக்கணும்னு அப்படின்னா, நம்ம பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, என்ன காரணத்துக்காக ஆகுதுங்கிறது இல்லை, ஏதாவது ஒரு காரணம் கூட இல்லாமல் ஆகிட்டுருக்கும். அப்படி யோசித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஷேர் பண்ணுற விஷயம், பேசுகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து இதை ரொம்ப கவனத்தோடு செய்யணும். அதற்கான விழிப்புணர்வு தான் இந்த வந்து இந்த படத்தில் முதல் இதில் வந்திருக்கு. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு, மற்ற பாஸ்வேர்டு, ஏடிஎம் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி இப்படியெல்லாம் வந்து நிறையா ஃபோன் உங்கள் கார்டு பிளாக் ஆகிடுச்சி அப்படின்னெல்லாம் வந்து புதுசு புதுசாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு அப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி உங்களுக்கு ஆசை காட்டி, உங்களுடைய இதை வாங்க பாஸ்வேர்டையோ உங்களுடைய ரகசிய குறியீடு எண்களை வாங்கி அதை பணத்தை எடுக்கிற ஒரு இது நடந்துகிட்டே இருக்குது. எத்தனை நடந்தாலும் படித்தவங்க எந்த பதவியிலும் இருந்தாலும் அது ஒரு வேறுபாடு இல்லை, படித்தவங்க படிக்காதவங்க வேறுபாடு இல்லை. அந்த ஆசையை தூண்டிவிட்டு இல்லை ஒரு பயத்தை தூண்டிவிட்டு இதை செய்கிற விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்து அதையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூணாவது, இந்த ஷேரிங், ஒரு எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த மாதிரி தவறான செயல்கள் ஷேர் பண்ணப்பட்டதுனால் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எகெயின் அந்த மாதிரியான நமக்கு உறுதி செய்யப்படாத, தேவையில்லாத, வன்முறையை தூண்டக்கூடிய, டென்ஷனை அதிகப்படுத்தக்கூடிய எந்த செயலையும் நம்ம செய்யக்கூடாது. அந்த வகையில் பொதுமக்கள் அனைவரும் ஒரு பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறதுனால யாருக்கு பயன், நமக்கு பயனா, அடுத்தவங்களுக்கு பாதிக்கிற ஒரு விஷயமா இருந்தால் அதை செய்யவே கூடாது, அதையும் வலியுறுத்தி இந்த குறும்படத்தில் சொல்லியிருக்காங்க. இது வந்து இது ஒரு குறும்படம், விழிப்புணர்வு குறும்படம் என்பதை மீறி அன்பு சொன்னது மாதிரி ஒரு ரொம்ப கேட்சியாக இயல்பாக எல்லாரும் அதை பலமுறை பார்க்க தூண்டற, கேட்க தூண்டுற மாதிரி இது ஒரு மிக நல்ல முறையில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குறும்படம் தயாரிப்பதற்கு உதவியாக இருந்த முருகப்பா குழும், அவர் ஏற்கனவே சொன்னார், நாங்கள் வந்து குவாலிட்டி, அந்த கண்டென்ட் ப்ளஸ் த யூட்டிலிட்டி ஃபார் பப்ளிக், அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம். யார் செஞ்சோம், நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற பப்ளிசிட்டிக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்துலேருந்து. அந்த வகையில் அவர்களுடைய இந்த சேவை பொதுமக்களுக்கு நல்ல முறையில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்காக மீண்டும் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னும் பல சில நல்ல விஷயங்களை உங்களோடு சேர்ந்து செய்வதற்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம், நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.